வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான, டேஸ்டியான, சுலபமா செய்யக்கூடிய நாலு விதமான போலி ரெசிபி. இப்ப வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். போலிக்கான மேல் மாவு செய்யறதுக்கு 2 கப் மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு, மைதா மாவு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியோ இல்லைன்னா வெறும் கோதுமை மாவுலையோ கூட நீங்கள் செய்யலாம். சன்ஃப்ளவர் ஆயில், நெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 1/4 கப் எடுத்திருக்கேன். இதை மாவோட சேர்த்து பரவலாக மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாதான் போலி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்படி கையில் பிடிச்சா பிடிக்கிற அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ சேர்க்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதை சப்பாத்தி மாவு மாதிரியோ அல்லது பூரி மாவு மாதிரியோ பிசையக்கூடாது. தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து ரொம்ப இலக்கமாக பிசையணும். அப்போ தான் போலி தேய்க்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 2 கப் மாவுக்கு எனக்கு 1/4 கப் தண்ணி தேவைப்பட்டது. நீங்கள் யூஸ் பண்ணுற மாவை பொறுத்து தண்ணியோட அளவு கொஞ்சம் மாறுபடும். அதனால் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவை குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அதிகபட்சமாக எவ்வளோ நேரம் வேணாலும் ஊற வைக்கலாம். காலையில் மாவு பிசைஞ்சு ஈவினிங் கூட நீங்கள் செய்யலாம். அப்போ போலி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கடைசியாக மாவில் ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு குறைஞ்சது 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிறேன். இப்போ உள்ளே வைக்கிறதுக்கு ஃபில்லிங்கை ரெடி பண்ணிடலாம். பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கூடவே 240 ml கப்பில் 1 கப் கேரட் துருவலை அளந்து எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். கேரட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா தண்ணி தெளித்து வேக வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கேரட் வெந்துருச்சு. 2 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக 2 டேபிள்ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். பால் பவுடர் இல்லைன்னா கொஞ்சமாக திக்கான பால் சேர்த்து செய்யலாம். பால் பவுடர் சேர்த்த உடனே கட்டி கட்டியாக இருக்கும். நேரம் ஆக ஆக கேரட்டோட நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். சுகர் சரியாக கரையில்லைன்னா கொஞ்சமாக பாலோ அல்லது தண்ணியோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹெல்தியான ஃபஸ்ட்டு ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்த ஃபில்லிங் என்னன்னு பார்த்துடலாம். பேனில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் தேங்காய் துருவல். இதை நான் மிக்சியில் ட்ரையாக அரைச்சி எடுத்திருக்கேன். 1/4 கப் டூட்டி ஃப்ரூட்டி, கூடவே 2 டேபிள்ஸ்பூன் சுகர். தேங்காய் ஈரப்பதமாக இருக்கிறதுனால தண்ணி சேர்க்காமையே சுகர் கரைஞ்சிடுச்சு. சப்போஸ் தேங்காய் ட்ரையாக இருந்தால் சுகர் கரையிறதுக்காக தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ஃபில்லிங் ரெடி பண்ண லேட் ஆகும். நான் வித்தியாசமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக இப்படி ட்ரையாக ஃபில்லிங் பண்ணியிருக்கேன். உருண்டை பிடிக்கிற மாதிரி வேணும்னா கொஞ்சமாக பாலில் பால் பவுடரை மிக்ஸ் பண்ணி இதோட சேர்த்து செய்யுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ சுகர் கரைஞ்சி தேங்காயும் வறுபட்டுருச்சு. இப்போ இந்த ஃபில்லிங்கும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ஃபில்லிங் என்னன்னு பார்த்துடலாம். பேனில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த ஃபில்லிங் ரொம்பவே ஹெல்தியானது. 10 பாதாம், 10 முந்திரி, 8 பேரிச்சம்பழம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம்.
முந்திரி பாதாமோட நிறம் மாறினதும் பாதாம் முந்திரியை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி பாதாமை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ட்ரை ஃப்ரூட் ஃபில்லிங்கும் ரெடி ஆயிடுச்சு. சுகர் சேர்க்காததுனால ரொம்பவே ஹெல்த்தியான ஃபில்லிங்காக இது இருக்கும். அடுத்த ஃபில்லிங் என்னன்னு பார்த்துடலாம். பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கூடவே அரை கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கடலை பருப்புக்கு பதிலாக கால் கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை மாவு இல்லைன்னா கடலை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 பிஞ்ச் உப்பு, மாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். ட்ரையாக இருக்கிறதுனால சுகர் கரையிறதுக்காக தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ சுகர் கரைஞ்சி ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப சுலபமாக 4 ஃபில்லிங்குமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மேல் மாவை எப்படி சுலபமாக தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி கட்டை மேலே ஒரு பாலித்தீன் கவரை விரித்து வச்சுக்கலாம். கவர் மேலே ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு மாவை தட்ட ஆரம்பிக்கலாம். இந்த அளவுக்கு தட்டினதுக்கப்புறம் ஃபில்லிங்கை வச்சிடலாம். ஃபில்லிங் வெளியில் வராத மாதிரி மாவை சீல் பண்ணிக்கலாம். மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்கிறதுனால இதை செய்யறது ரொம்பவே சுலபமாக இருக்கும். திரும்பவும் ஒரு பாலித்தீன் கவரை மாவு மேலே வச்சிடலாம். இப்போ பூரிக்கட்டையில் தேய்க்கும் போது ஒட்டாமல் வரும். இப்போ பேனை ஹீட் பண்ணிவிட்டு போலியை போட்டு எடுத்துடலாம். போலி பார்க்கும்போதே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அடுத்து கையாலேயே தட்டுறது எப்படின்னும் காட்டிடுறேன். கையால் தட்டுறதும் ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். இப்போ சுவையான 4 வகையான போலி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.